இலங்கையர்கள் எதிர்கொள்ளவுள்ள மோசமான விளைவு. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க விடுத்த எச்சரிக்கை. ஜனாதிபதி தனியாக முடிவுகள் எடுக்க முடியாது, வெளியானது அதிரடி தகவல். பாடசாலைகள் ஆரம்பிப்பது தொடர்பில் கல்வி அமைச்சின் இறுதி முடிவு. நெருக்கடியில் தவிக்கும் இலங்கையை காப்பாற்ற முன்வந்துள்ள புலம்பெயர் தமிழர்கள். ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு நீதிமன்றம் விடுத்த அதிரடி உத்தரவு. நாட்டை திவாலாக்கியதாக 39 பேர் மீது வழக்கு. இனிவரும் காலங்களில் தான் நாடு மிக மோசமான நிலையை எதிர்நோக்கவுள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கை மன்ற கல்லூரியில் நேற்று தினம் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இருபோகங்களிலும் மேற்கொள்ளப்படும் விவசாயத்திற்கு போதுமான உரம் காணப்படவில்லை எனவும் இதன்போது பிரதமர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதிக்கு தனியாக முடிவுகள் எடுக்க முடியாது என இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் ஏற்பாட்டில் பிரதமர் அலுவலகத்தில் சர்வகட்சி தலைவர்களுடன் 21வது திருத்தச் சட்டம் அமலாக்கம் தொடர்பான கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டது. குறித்த கலந்துரையாடலில் நீதி அமைச்சரிடம் அரசியல் கட்சிகளினால் பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. இதன்போது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பில் அதன் தலைவர் செந்தில் தொண்டமான் கருத்து தெரிவிக்கையில், எதிர்காலத்தில் பிரதமரை நியமிப்பது தொடர்பாகவும் நீக்குவது தொடர்பாகவும் தனிப்பட்ட ரீதியில் ஜனாதிபதி முடிவெடுக்க முடியாது என்றும், நாடாளுமன்ற அனுமதியுடனேயே முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் கருத்து தெரிவித்துள்ளார். அதற்கு நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ சாதகமான பதிலளித்ததுடன், மனித தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் 21வது திருத்தச் சட்ட அமலாக்கம் சமர்ப்பிக்கப்படும் எனவும் பதிலளித்துள்ளார். எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் அரசு மற்றும் அரசு அனுசரணையின் கீழ் இயங்கும் தனியார் பாடசாலைகளின் கற்றல் நடவடிக்கைகள் மீள ஆரம்பமாக உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. முதலாம் தவணையின் இரண்டாம் கட்ட கல்வி நடவடிக்கைகளுக்கு இவ்வாறு பாடசாலைகள் மீள ஆரம்பிக்கப்படவுள்ளதாக கல்வி அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் கடந்த மாதம் 19ஆம் தேதி முதலாம் தவணையின் முதல் கட்டத்தை நிறைவுறுத்தி பாடசாலைக்கான விடுமுறை வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கைக்கு நிபந்தனையுடன் உதவி தயார் என பைடனுக்கான தமிழர்கள் அமைப்பு தெரிவித்துள்ளது. நாட்டில் நிலவும் இன பிரச்சினைக்கு தீர்வு வழங்க இணக்கம் வெளியிட்டால் $52 பில்லியன் வழங்க தயார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை செலுத்த வேண்டிய வெளிநாட்டு கடனை செலுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுவதற்கு புலம்பெயர் தமிழ் மக்கள் தயாராக உள்ளதாக பைடனுக்கான தமிழர்கள் அமைப்பின் இயக்குநர் தெரிவித்துள்ளார். புலம்பெயர்ந்த தமிழர்கள் இலங்கைக்கு அதன் வெளிநாட்டு கடனில் $52 பில்லியன் செலுத்த உள்ளார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பைடனுக்கான தமிழர்கள் அமைப்பு பல்வேறு ஆதாரங்களுடன் பல பொறுப்பு வாய்ந்த அமைப்புகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி இலங்கையை பொருளாதார நெருக்கடியிலிருந்தும் தமிழர்களை இலங்கை அடக்குமுறை மற்றும் இனப்படுகொலையிலிருந்தும் காப்பாற்றும் யோசனை வகுத்துள்ளார்கள். தமிழர்கள் என்ற பெருமையுடன் அழைக்கும் இலங்கையைச் சேர்ந்த 2 மில்லியன் தமிழர்கள் வெளிநாடுகளில் வாழ்கின்றனர். அவர்களில் பெரும்பாலானோர் நிதிவசதி படித்தவர்கள், உயர்கல்வி கற்றவர்கள் மற்றும் பல்வேறு துறைகளிலும் நன்கு பயிற்சி பெற்றவர்கள். ஒரு இறையாமையுள்ள தமிழ் தேசம் பொருளாதார சிக்கலொன்றை வாழக்கூடியது. தமிழ் தேசத்தில் பொருளாதாரம் பிற நிறுவனங்களை நடத்துவதற்கு புலம்பெயர் தேசத்தின் திறமையான உறுப்பினர்கள் தமிழர்கள் கொண்டு வருகின்றார்கள். இலங்கைக்கு இணக்கமான பிரிவினைக்கு இணங்கினால் இலங்கையின் வெளிநாட்டு கடனை செலுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுவதற்கு புலம்பெயர் தமிழ் மக்கள் தயாராக உள்ளதாகவும் பைடனுக்கான தமிழர்கள் அமைப்பு தெரிவித்துள்ளது. கொழும்பின் பல பகுதிகளில் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டக்காரர்கள் நுழைவதற்கு நீதிமன்றம் தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. குறித்த உத்தரவை நேற்று தினம் நீதிமன்றம் விடுத்திருந்தது. இந்த நிலையில் ஜோர்க் வீதி, பேங்க் வீதி மற்றும் செத்தம் வீதி உட்பட சில வீதிகளுக்கு நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கோட்டை காவல் நிலைய பிரிவிற்குட்பட்ட எந்தவொரு அரசு நிறுவனத்திற்கோ அல்லது உத்தியோகபூர்வ இல்லத்திற்கோ நுழைந்து சேதப்படுத்துதல் போன்ற எந்தவொரு சட்டவிரோத செயற்பாடுகளையும் மேற்கொள்ளக்கூடாது எனவும் உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
பொருளாதாரத்தை தவறாக நிர்வகித்தாலும் வேண்டுமென்றே தமது பொறுப்புகளை புறக்கணித்தாலும் நாடு திவாலாகுவதற்கு காரணமாக 39 பேரை குறிப்பிட்டு உயர்நீதிமன்றில் அடிப்படை உரிமை மனுவொன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த 39 பேரில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே, முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ, முன்னாள் நிதியமைச்சர்களான வசூல் ராஜபக்ஷ, அலி ஷப்ரி, மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாத் கப்ரால் மற்றும் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் பி பி ஜெயசுந்தர் ஆகியோர் உள்ளடங்குகின்றனர். கலாநிதி அத்துல ஸ்ரீ சமரகோன், கலாநிதி மஹிம் மெண்டிஸ் மற்றும் சூசியப்பு நெவிஸ் ஆகியோரால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இலங்கையர்கள் எதிர்கொள்ளவுள்ள மோசமான விளைவு, பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே விடுத்த எச்சரிக்கை. ஜனாதிபதி தனியாக முடிவுகள் எடுக்க முடியாது, வெளியானது அதிரடி தகவல். பாடசாலைகள் ஆரம்பிப்பது தொடர்பில் கல்வி அமைச்சின் இறுதி முடிவு. நெருக்கடியில் தவிக்கும் இலங்கையை காப்பாற்ற முன்வந்துள்ள புலம்பெயர் தமிழர்கள். ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு நீதிமன்றம் விடுத்த அதிரடி உத்தரவு. நாட்டை திவாலாக்கியதாக 39 பேர் மீது வழக்கு.